வணக்கம். அக்ஷு சமையலில் இன்னைக்கு காளான் கூட்டு இல்லைனா மஷ்ரூம் சப்ஜி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஒரு ரெண்டு பேர்த்துக்கு தேவையான பொருட்கள் என்னங்கிறத முதல்ல பார்க்கலாம். 300 கிராம் காளான், ஒரு மீடியம் சைஸ்ட் வெங்காயம், ஒரு பெரிய சைஸ் தக்காளி, ஒரு பச்சை மிளகாய், 3 பெரிய பல்லு பூண்டு, 1¼ இன்ச் சைஸில் 1 துண்டு இஞ்சி, கொஞ்சம் கொத்தமல்லி இலை, 1/2 டீஸ்பூன் தலா மிளகாய் பொடி, மஞ்சள் பொடி, ஜீரகப்பொடி, கரம் மசாலா பொடி, 1/4 டீஸ்பூன் மல்லிப்பொடி, 1/4 டீஸ்பூன் முழு ஜீரகம். முதல்ல ஒரு பேனில் 3 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அது நல்லா சூடானதும் நம்ம வச்சுருந்த முழு ஜீரகத்தை சேர்த்து அது நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம வச்சுருந்த ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் இதை நல்லா வதக்கிக்கோங்க. அது கொஞ்சம் சாஃப்டாகி லேசாக பொன்னிறம் வந்ததுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் மூணையும் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து கூட 1 நிமிஷம் பச்சை வாசனை போகிறதுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்ததாக நம்ம வச்சுருந்த ஒரு பெரிய சைஸ் தக்காளியை நல்லா அரைச்சிருக்கேன். அரைச்சி இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறம் இந்த தக்காளியில் இருக்கிற ஈரம்லாம் நல்லா காஞ்சி நல்லா வெங்காயத்தோட கலந்து ஒரே கலவையாக வரணும். அதுக்கு ஒரு மீடியம் ஃப்ளேமில் போட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கோங்க. ஏன்னா ஹையில் போட்டு வதக்கும் போது அந்த தக்காளி அரைச்சி சேர்த்ததுனால அந்த சாரெலாம் வந்து கறி பிடிக்க சான்ஸ் இருக்குது. அதனால் மீடியமில் போட்டு ஒரு 1½ நிமிஷம் வதக்குனீங்கன்னா இப்போ எல்லாம் சேர்ந்து கலந்து எண்ணெய் தெளிஞ்சு வரும். அப்போ நம்ம வச்சுருந்த மசாலா தூள் எல்லாம் சேர்த்து கூட ஒரு 5 செகண்ட் வறுத்துக்கோங்க. ஆனால் தீஞ்சிடக்கூடாது. உடனே இந்த மஷ்ரூமே இந்த நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அந்த வெங்காயம் தக்காளி மஷ்ரூம் எல்லாமே நல்லா சேர்ந்து கலந்து அந்த மசாலா வந்து எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு 1¼ டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை லோ ஃப்ளேமில் போட்டு நம்ம ஒரு மூடியை வச்சு ஒரு 3-4 நிமிஷம் அப்படி மூடி வச்சிட போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா மசாலா நல்லா கலந்துருக்கு. ஏற்கனவே மீடியம் ஃப்ளேமில் இருந்தது அதை இன்னும் லோ ஃப்ளேமில் போட்டு ஒரு மூடியை வச்சு மூடி அப்படி ஒரு 4 நிமிஷம் விட்டுருங்க. அதுக்கப்புறம் திறந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆவி அடித்ததுலேயே ஈரம் வந்து அந்த மஷ்ரூம் நல்லா வெந்து சுருங்கி ரெடி ஆயிருக்கும். இப்போ திரும்ப ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு கடைசியாக கொத்தமல்லி இலையை தூவி இறக்குனீங்கன்னா மஷ்ரூம் மசாலா அல்ல மஷ்ரூம் கூட்டு தயார். இது வந்து கொஞ்சம் சப்பாத்திக்கு அது மாதிரி வச்சு சாப்பிடணும்னா இந்த பதத்துலேயே இறக்கிடலாம். இல்லை கூட்டு மாதிரி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட 2 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு மூடி இல்லாமல் கொதிக்க விட்டு இறக்குங்க. நான் வந்து இன்றைக்கி கொஞ்சம் ஈரமாக சப்பாத்திக்கு இறக்குறதுனால இப்படியே இறக்கிற போகிறேன். கொத்தமல்லி இலையை தூவி இறக்க வேண்டியது தான். இது உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். சாதம் சப்பாத்தி எல்லாத்துக்கூடையுமே ரொம்ப அருமையாக இருக்கும். நன்றி.